ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, புதுசாக ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வரவங்களுக்கு சாப்டர் வைஸில் நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பங்குச்சந்தையில் உள்ள வர்த்தக வகைகள், இந்த ட்ரேடிங் டைப்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த சாப்டர் 12ல் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் இதை பார்த்து பயனடைவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் ட்ரேடிங்கில் உள்ள டைப்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ஸ்டாக்கை பற்றின ட்ரெண்டு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து ரெண்டு க்வெஸ்சன் தான் நமக்குள்ளே எழும். ஒன்று புல்லிஷா, பியரிஷா. மார்க்கெட் வந்து புல்லிஷ் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம பை பண்ண ஆரம்பிப்போம். பியரிஷ் அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம செல் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த புல்லிஷ் பியரிஷ் அப்படிங்கிறத நாம் மொத்த பங்குச்சந்தை எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு வழிகள் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டாக்கும் பியரிஷா புல்லிஷா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்குது. ஸோ இப்போ நாம் ஒரு ஸ்டாக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நாம் இந்த நாலு விஷயத்த மூலியமாக தான் அந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் அனலைசிஸ், ரெண்டாவது டெக்னிக்கல் அனலைசிஸ், மூணாவது குவான்டிட்டேட்டிவ் அனலைசிஸ், நாலாவது அவுட்சைட் வியூஸ். ஸோ இந்த நாலு விஷயம் மூலியமாக தான் ஒரு ஸ்டாக்கும் சரி மொத்த மார்க்கெட்டும் சரி எப்படி இருக்குது அப்படின்னு நம்மளால் ஒரு ஐடென்டிட்டிக்கு வர முடியும், அதாவது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வர முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் அனலைசிஸ் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் வந்து எப்படி இருக்குது, அந்த கம்பெனி ஆரம்பித்த நாள்லேருந்து அதோட க்ரோத் எப்படி இருக்குது, அந்த கம்பெனியோட கைட்லைன் எப்படி இருக்குது. ஸோ அந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ண நாளத்துலேருந்து பாசிட்டிவாக இருக்கா, என்னென்ன காரணங்களுக்கெல்லாம் இறங்கியிருக்கா அப்படின்னு இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வுகளை வச்சு அந்த ஸ்டாக்கை புல்லிஷா இல்லை பியரிஷா அப்படிங்கிறத நாம் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஸோ ஃபண்டமெண்டல் அனலைஸ் மூலியமாக ஒரு ஸ்டாக் புல்லிஷ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம பையிங்க்கு அந்த ஸ்டாக்கை ப்ரிஃபர் பண்ணுவோம். அடுத்தது டெக்னிக்கல் அனலைசஸ். டெக்னிக்கல் அனலைசஸ் அப்படிங்கிறது நமக்கு ஏகப்பட்ட இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் எம்எஸ்சிடி இண்டிகேட்டர், அப்புறம் வந்து சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர். ஸோ இந்த மாதிரியான இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நடந்த பாஸ்ட் ட்ரேடிங் எல்லாம் வச்சு டெக்னிக்கலாக அவங்க ஒரு சார்ட் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஜஸ்ட் நாம் போய் அந்த ஸ்டாக்ல அந்த இண்டிகேட்டரை செலக்ட் பண்ணோம்னாலே, இந்த இண்டிகேட்டரை எப்படி யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரிஞ்சிட்டாலே அந்த ஸ்டாக் எப்படி இருக்கு அப்படின்னு நம்மளால வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். அடுத்தது நம்ம இங்கே இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த கியூஏ பேஸ்டு பாயிண்ட் ஆஃப் வியூ, அது என்னன்னா ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பிஇ கால்குலேஷன் அடிப்படையில் அந்த ஸ்டாக்கோட ட்ரெண்டை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். நாலாவது அவுட்சைட் வியூ, நம்ம வந்து ஒருத்தவங்க சொல்கிறத வச்சு, டிவியில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறத வச்சு அந்த ஸ்டாக் வந்து புல்லிஷாக இருக்கா பியரிஷாக இருக்கா, இந்த மாதிரியெல்லாம் நாம் ஒரு ஸ்டாக்கை பற்றியும் சரி ஹோல் பங்குச்சந்தையை பற்றியும் சரி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த நாலு வகை வந்து ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் ஒரு ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலாக, டெக்னிக்கலாக, அவுட்சைட் வியூவில், கியூஏ பேஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில், எல்லாமே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா என்னெல்லாம் பண்ணலாம் அந்த ஸ்டாக்கில். இப்போ இதுக்கு நிறைய நமக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ட்ரேடிங் டெர்மினலில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதில் ரெண்டு டிரான்சாக்ஷன் இருக்குது. ஒன்று ஸ்பாட் மார்க்கெட் டிரான்சாக்ஷன், இன்னொன்று டெரிவேட்டிவ் மார்க்கெட் டிரான்சாக்ஷன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்பாட் மார்க்கெட் டெரிவேஷனை பற்றி பார்க்கலாம். ஸ்பாட் மார்க்கெட் அப்படிங்கிறதுல என்னென்ன விஷயங்கள் வரும்னா, டே ட்ரேடிங், அதுக்கப்புறமா வந்து ஜாபிங் ட்ரேடிங், இது ரெண்டும் வரும். டே ட்ரேடிங் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற கேஷுக்கு நம்ம ஃபண்டமெண்டலாக டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ண ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி வைக்கிறோம். அந்த ஸ்டாக்கோட விலை ஏறும்போது அந்த ஸ்டாக்கை நாம் செல் பண்ணிவிட்டு நம்மளுடைய ப்ராஃபிட்டபிள் பணத்தையும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண பணத்தையும் வெளியே எடுத்துடலாம். இல்லைன்னா நாம் அதில் இன்னும் அடுத்த ஸ்டாக்குக்கு போகலாம். இது வந்து டே ட்ரேடிங். இந்த டே ட்ரேடிங்கில் நீங்கள் 9:15 பங்குச்சந்தை ஆரம்பிக்குது, ஈக்விட்டி மார்க்கெட் ஆரம்பிக்குதுன்னா நீங்கள் 9:30 வாங்கி 9:30 விற்கலாம், 9:30 வாங்கி சாயங்காலம் 3:30 வரைக்கும் ஹோல்ட் பண்ணலாம், அடுத்த நாள் விற்கலாம், அடுத்த வாரம் விற்கலாம், அடுத்த மாதம் விற்கலாம், 10 வருஷம் கூட விற்கலாம். அது உங்களோட விருப்பம். அதாவது டே ட்ரேடிங், ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங், மீடியம் டேர்ம் ட்ரேடிங், லாங் டேர்ம் ட்ரேடிங். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இந்த ஸ்பாட் மார்க்கெட்டில் இருக்கிற டெலிவரி பேஸ்ட் ட்ரேடிங்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதே நீங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்,
ஜாபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க ஒரு 10,000 ரூபாய் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த 10,000 ரூபாய்க்கு எக்ஸ்போஷர்ஸ் கம்பெனிலேருந்து எக்ஸ்போஷர்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி நீங்கள் லிமிட் எடுத்து இதை இன்னும் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும்னா சிம்பிள் டெலிவரி ட்ரேடிங் அப்படிங்கிறது டெபிட் கார்டு. டெபிட் கார்டுனா என்ன, நம்ம வச்சிருக்கிற ஏடிஎம் கார்டில் நம்ம போய் இருக்கிற பணத்தை மட்டும்தான் நம்மளால் வித்ட்ராயல் பண்ண முடியும். நம்ம போடுற பணத்துக்கு நம்ம எப்போ தேவையோ அப்போ எடுத்துக்கலாம். கிரெடிட் கார்டுங்கிறது நம்மளுடைய ஐடி பேஸ்டு சேலரி பேஸ்டு நமக்கு ஒரு கிரெடிட் லிமிட் கொடுப்பாங்க. அந்த லிமிட்குள்ளே அந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பணத்தை திரும்ப சொன்ன தேதியில் செலுத்தணும். அப்படி இல்லைன்னா அவங்க நம்ம மேலே வந்து இன்ட்ரெஸ்ட்டை மூலியமாக ஆக்ஷன் எடுப்பாங்க. நம்ம அந்த பணத்தை செலுத்தலை அப்படின்னா நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி பெனாலிட்டிஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஜாப் டெலிவரி ட்ரேடிங் அப்படிங்கிறது நம்ம என்ன பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு நம்ம ஸ்டாக்ஸை பை செல் பண்ணிக்க போகிறோம். இங்கே வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் அப்படிங்கிறது நாம் இப்போ ஒரு ஸ்டாக் கன்ஃபார்மாக பையிங் ட்ரெண்டில் இருக்குது, ஃபண்டமெண்டலாக நம்ம கன்ஃபார்ம் இல்லை டெக்னிக்கலாக நமக்கு ஒரு ஐடென்டிஃபை வந்துருச்சு. ஸோ நாம் அந்த ஸ்டாக்கை ஐடென்டி பண்ணி பை பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஒரு 10 ஸ்டாக் தான் வாங்க முடியும். ஆனால் மார்க்கெட் நல்ல புல்லிஷாக இருக்குது, என்னால் இன்னும் ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு நமக்கு தெரியும் போது நாம் என்ன பண்ணுறோன்னா இன்ட்ராடே ட்ரேடிங் மூலியமாக எந்த ஸ்டாக் புரோக்கர் கிட்ட நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோமோ அவங்க கிட்ட எக்ஸ்போஷர் வாங்கி இன்ட்ராடேல நம்ம அதிகமாக ஸ்டாக்ஸ் பை பண்ணிடுவோம். 3:30 அந்த பொசிஷனை 3:15 நாம் அந்த ஆர்டரை வந்து செல் பண்ணணும். அப்படி இல்லைன்னா கம்பெனி ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து எம்ஐஎஸ் ட்ரேடிங், இன்ட்ராடே ட்ரேடிங், ஜாபிங் ட்ரேடிங் இந்த மாதிரி மல்டி லாங்குவேஜில் சொல்லுவாங்க. ஸோ ஸ்பாட் மார்க்கெட் டிரான்சாக்ஷனில் நம்ம டெலிவரி பேஸ்டு ட்ரேட் பண்ணலாம், இல்லைனா இன்ட்ராடே பேஸ்ட் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த பக்கம் டெரிவேட்டிவ் மார்க்கெட் டிரான்சாக்ஷன் அப்படின்னா சி ஃபியூச்சர்லாம் அந்த ப்ரைஸ் என்ன போகும் அப்படிங்கிறத நாம் இப்போவே ப்ரிடிக்ட் பண்ணி இப்போவே நாம் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேங்க் எடுத்துக்கோங்க, எஸ்பிஐ பேங்க் இன்றைக்கி 200 ரூபாய் இருக்குது அப்படின்னா நீங்கள் 200 ரூபாய் காசை கொடுத்து வாங்கி அந்த ஸ்டாக்கை ஹோல்ட் பண்ணுவீங்க, இல்லை 10 டைம்ஸ் எக்ஸ்போஷர் வாங்கி ஒரு 5 டைம்ஸ் எக்ஸ்போஷர் வாங்கி 10,000 ரூபா வச்சுருக்கீங்க, 50,000 தகுந்த ஸ்டாக்கை பை செல் பண்ணுவீங்க. ஸோ இங்கே ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே லாட் சைஸ் தான். ஸோ ஒரு ஒரு குவான்டிட்டி ஒரு ஸ்டாக்குன்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு ஒரு குவான்டிட்டி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இவ்வளோதான் 10 ஸ்டாக்கு 12 ஸ்டாக் அப்படிலாம் நம்ம இஷ்டத்துக்கு வாங்க முடியாது. அவங்க என்ன ஸ்டாக்கு குறிச்சிருக்காங்களோ அதை மட்டும்தான் நம்மளால் வந்து ஃபியூச்சர்ஸில் பை பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் கடைசி வியாழக்கிழமை அந்த ஃபியூச்சர் மந்த் கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஆகிடும். ஸோ ஒவ்வொரு மந்த்தும் 3 மந்த்துக்கு முன்னாடியே ஓப்பன் ஆகிடும். ஸோ 3 மந்த் நமக்கு டைம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் எஸ்பிஐ பேங்க்கில் டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக ஒரு நியூஸ் வருது, ஓகே இந்த ஸ்டாக் வந்து இந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது ஸோ ஏறப்போகுது அப்படின்னு தெரியும் போது நாம் குறைந்த ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருக்கிற ஒரு பெஸ்ட் ஒரு பெனிஃபிட் என்னென்னா நமக்கு 10,000 ரூபாய்க்கு என்ன பணம் இருக்கோ அதுக்குள்ளே தான் டெலிவரியில் வாங்க முடியும். இன்ட்ராலையில் எக்ஸ்போஷர் எடுத்து வாங்குகிற பணத்தை அன்னைக்கு நம்ம கட் பண்ணணும். பட் ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் டோட்டல் அமௌண்ட்டில் ஒரு சர்டன் மார்ஜின் இருந்தால் போதும் அந்த ஸ்டாக்கை நம்ம பை பண்ணலாம். ஸோ அந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக இன்னொரு 3 மந்த் கழித்து ஏறப்போகுது, எங்கிட்ட வந்து அமௌண்ட்டு கம்மியாக இருக்குது, ஸோ நான் ஃபியூச்சர்ஸில் மார்ஜின் பேஸில் நான் பொசிஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ 3 மந்த்துக்கு அப்புறம் எஸ்பிஐ ஏறப்போகுது அப்படின்னா அப்போ நான் ப்ரிடிக்ட் பண்ணி கம்மியான மார்ஜினில் இப்போ இருக்கிற ப்ரைஸில் அந்த ஸ்டாக்கை வாங்கி ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் அந்த ப்ரைஸ் வரும்போது எனக்கு பெனிஃபிட்டு. சப்போஸ் இறங்கிடுச்சுன்னா நான் மார்ஜின் பே பண்ணிகிட்டே இருக்கணும், அந்த கான்ட்ராக்ட் முடியறதுக்குள்ளே அந்த பொசிஷனை நான் க்ளோஸ் பண்ணி ஆகணும். ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது புட் ஆப்ஷன் கால் ஆப்ஷன் அப்படின்னு 2 வெரைட்டி இருக்கும். ஸோ நமக்கு மார்க்கெட் புல்லிஷ் அப்படின்னு தெரியும் போது ஒரு ஸ்டாக்கோ இல்லை ஒரு இண்டெக்ஸோ புல்லிஷ் அப்படின்னு தெரியும் போது நம்ம கால் ஆப்ஷனில் பை பண்ணலாம். இதுவும் லாட் சைஸில் தான் இருக்கும், ஆனால் இதோட மார்ஜின் இன்னுமே குறையும். ஸோ ஃபியூச்சர்ஸில் நம்ம ஒரு லாட்டை டோட்டலாக இப்போ 200 ஒரு எஸ்பிஐ ஸ்டாக்கோட ரேட்டு 200 ரூபாய் இன்ட்டு 1000 குவான்டிட்டினா மொத்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த வேல்யூவில் நம்ம ஒரு பர்சன்டேஜ் மார்ஜின் பே பண்ணுவோம். இங்கே கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது நமக்கு வந்து அந்த ஸ்டாக்ல இருந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை குறைச்சி ஒரு கால் ஆப்ஷனில் ஒரு ப்ரைஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ரைஸ் இன்ட்டு லாட் சைஸ் நமக்கு இன்னுமே வந்து மார்ஜின் குறையும். ஸோ அப்போ வந்து கால் ஆப்ஷனில் நீங்கள் பை பண்ணி வச்சிங்கன்னா அந்த ஸ்டாக் ஏறும், உங்களுக்கு ப்ராஃபிட் வரும். அதே புட் ஆப்ஷனில் போய் நீங்கள் மார்க்கெட் இறங்குது, அந்த ஸ்டாக் வந்து நெகட்டிவ் நியூஸ் வந்திருக்கு, நான் செல் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு டிசிஷனுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக்கை நீங்கள் செல் பண்ணி புட் ஆப்ஷன் மூலியமாக அந்த டிரான்சாக்ஷனை நீங்கள் பண்ணலாம். ஸோ
ஸ்பாட் மார்க்கெட் இருக்கு, டெரிவேட்டிவ் மார்க்கெட் இருக்கு, ஃபியூச்சர் இருக்கு, ஆப்ஷன் இருக்கு, கால் ஆப்ஷன் இருக்கு, புட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுல எந்த விதமான வகையை நீங்க தேர்ந்தெடுத்து அதை ப்ராஃபிட்டபிளா கொண்டு போறீங்க, எந்தெந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க அனலைஸ் பண்ணி கொண்டு போறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இனிஷியலா ட்ரேட் பண்றவங்க ஃபர்ஸ்ட் டெலிவரி பேஸ்ல ட்ரேட் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மார்க்கெட் ட்ரெண்டை அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா டெக்னிக்கல் ஃபண்டமெண்டலை யூஸ் பண்ணி இன்ட்ராடேல எக்ஸ்போஷர்ஸ் வாங்காம ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் ஒன்ல இருந்து த்ரீ மந்த் வரைக்கும் நீங்க பேப்பர் ட்ரேடிங் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ்லாம் சக்சஸ்ஃபுல்லா பண்ணதுக்கு அப்புறமா லைவ் மார்க்கெட்ல வந்து நீங்க பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சேஃப் ட்ரேடிங்கா இருக்கும். ஸோ இப்போ பார்த்த இந்த ட்ரேடிங் வகைகள் பற்றின டீட்டெயில்ஸ், ட்ரேடிங் டைப்ஸ் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இதை பற்றின சந்தேகம் ஏதாவது இருந்தால் ப்ளீஸ் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கால் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் உங்கள் குயரியை மெயில் பண்ணலாம். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. ஹாவ் அ கிரேட் டே. தேங்க்யூ.